ஹாய், இரண்டாம் உலகம் நவம்பர் 22 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. செல்வராகவன் சார் டைரக்ஷன். அவரோட ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான தாட், டிஃப்ரெண்டான ஐடியா. கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி வந்து அவர் ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ண போகிறான்ற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேக்ட் இருந்தது. பிகாஸ் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபிலிம் டு மேக். இட்ஸ் அ லவ் ஸ்டோரி, பட் ஒரு விஷுவலாக ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக டைட்டில் மாதிரி இரண்டாம் உலகம், வேறு ஒரு உலகத்துக்கு லவ்க்காக ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஐம் ஷுவர் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் 22 அன்றைக்கி தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஐம் கேன் கேரண்டி இட் வில் பி எ விஷுவலி ஸ்டன்னிங் ஃபிலிம் அண்ட் விஷுவலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் த ரிலீஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரண்டாம் உலகம் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பிக் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பிஇபி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டான படம் வந்து ஒரு குறை இல்லாமல் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு, சிஜியும் சரி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி, வெரி ஹை குவாலிட்டி, வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன், வெரி ஹை அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே செல்வ சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வமாக இருந்தது என்னன்னா, இந்த படம் எப்படி அவர் வந்து ஃபிலிம்ல கன்வெர்ட் பண்ண போறாருன்ற ஒரு மெயினான தாட் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு, பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அன் ஆக்டரோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ கூட நான் ஒன்றும் ஃபைனல் அவுட்புட் ஒன்று பார்க்கல. ஐ திங்க் என்ன 2-3 டேஸ் ராம்ஜி சார் கம்ப்ளீட் ஒர்க் முடிச்ச உடனே தான் இந்த படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது அவ்வளோ பெரிய ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இது எப்படி ஸ்க்ரீனில் இவர் கன்வெர்ட் பண்ண முடியும், முடியுமா முடியாதா, இல்லைன்னா எப்படி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ண முடியுமா, நிறைய டவுட் இருந்தது ஸ்கிரிப்ட் கேட்டோடனே. பட் அந்த டவுட்லாம் இப்போ எனக்கு கிடையாது. ஏன்னா இட்ஸ் அபவுட் ஃபேண்டாஸ்டிக், ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்துக்காக நிறைய பேர் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆல் த டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சங்கர், அவர் லைன் ப்ரொடியூசர், அப்புறம் ஜார்ஜியாவில் இருக்கிற நிறைய க்ரூ மெம்பர்ஸ், அவங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ். ஸோ இட்ஸ் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு அவுட்டோர் அவுட்டோர் ஷூட்டிங் போனோம்னா மேக்ஸிமம் 25-30 டேஸில் ஒரு ஷெட்யூல் பேக்கப்பட்டு வந்துடுவோம். பட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஒரு 90 டேஸ் வந்து நாங்கள் வந்து ஜார்ஜியாவில் ஆஸ் எ ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா ஒரு 25 டேஸுக்கு அப்புறம் வி வாண்ட் டு கம் பேக் வித் யா. பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது இந்த ஒர்க் முடிக்கணும். பட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்தும் வேறு ஊருக்கு போய் பா அந்த லாங்குவேஜ் அந்த ஃபுட்டு ஒன்றுமே செட் ஆகாமல் கூட யாருமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த ஒர்க் அவ்வளோ சூப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கோம். வெரி ஹாப்பி. என்னோட கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செல்வராகவன் சார் வந்து இந்த படம் யார் வச்சு வேணால் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒன்று இந்த பட்ஜெட்டுக்கு தான் ஒன்றும் பெரிய ஹீரோட தான் போயிருக்கணும். பட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி 22 படம் ரிலீஸ் ஆனப்புறம் நீங்கள்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இனிஷியல் டிஸ்கஷனில் வந்து ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது கன்வெர்ட் பண்ண முடியாது, இந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து நம்ம நாவலாக படித்து சந்தோஷப்படலாமே தவிர ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்னாங்க. வந்து ஐ சேலஞ்ச் சரி ஓகே பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து ப்ரொடியூசர் டிவி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு. அட் சேம் டைம் போத்மே ஆக்டர்ஸ் ஆர்யா அனுஷ்கா அவங்களும் வந்து ஒரு ஒரு பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. தனியாக ஒருத்தராக ஒன்று போய் பண்ண முடியாது. எல்லாமே இதெல்லாமே வந்து ஒரு எஃபர்ட் தான் ஜஸ்ட் டு என்டர்டைன் யூ அந்த ஆடியன்ஸ். ஐ திங்க் கம்மிங் 22 உங்களுக்கு எல்லோரும் பார்த்து படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். Definitely not only me, any actor also in the script, they have been very, very well in the show. And
It's a beautiful script, different, it's the whole thing, script, tagline, it's how far you go for love and so. From a child to an old person, love pari pesan bodhu, we have all each one of us, our concept is go. And so he's put all those things in the script and very beautifully taken, and so and the emotions and the feelings back up on this, they are very beautiful visuals. So definitely the film is paakum bodhu, it's going to touch. It's not only about romance, not only about emotions, it's also a visual piece. And ella from cinematographer Namchi garu and producers, from the music, graphics, ella it's a team spirit, definitely. I say ella romba hard work panni they've come out with this product. And not only as an artist worked in the film, not as just a work in it, I'm looking forward to this. Definitely a film very close to my heart. And surely audience, friends in path up now, I'm sure each one of you are going to really like the movie. And I want to thank Sir Selvagar and PVP for making me a part of this, because I will definitely miss out on a very beautiful watch. Okay, here now we're going to be in there, we can call it parallel world. இன்னொரு உலகம், ஏன்னா இன்னைக்கு சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க, நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்க மட்டும் இல்லை, பல்லாறு இடத்துல நம்மளுடைய இதை கண்டுபிடிக்க முடியுதுன்னு சயின்டிஸ்ட் கூட நம்புறாங்க. நிறைய உலகங்கள் இருக்குன்னு, நம்ம அந்த விண்வெளியில் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 1% 2% தான் இருக்கும். பாக்கியெல்லாம் நம்மளால இன்னும் என்னன்னே தெரியாத ஒரு இன்னொரு கற்பனை கதை தான் இன்னொரு உலகம். இன்னொரு உலகம் தான் சொன்னேன் தவிர இன்னொரு பிளானெட்டுன்னு சொன்னாதான் அது கிரகம்னா தான் அது வேற இதுவா. உலகம்னா இன்னொரு உலகம் தான், இன்னொரு உலகத்தோட குணாதிசயங்கள் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இப்போ இதெல்லாம் திருப்பி நான் சொன்னேன், சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ நம்ம நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்ன நீங்கள் விண்வெளியிலேருந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய கோஆர்டினேட்ஸ் போட்டிங்கன்னா நான் இந்த ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கணும். பட் நான் இங்கே மட்டும் இல்லை,